விரைவில் அமெரிக்கா செல்கிறார் ஸ்டாலின். துபாய் பயணத்தின் எதிரொலி. சர்வதேச அளவில் ஸ்டாலினை வரவேற்கும் உலக நாடுகள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, முக ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்று முதல் வெளிநாட்டு பயணமாக கடந்த வாரம் துபாய் சென்றிருந்தார். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அன்று செல்வதாக கூறியிருந்தார். 4 நாட்கள் பயணமாக துபாய் சென்ற அவர் 2 நாட்கள் துபாயிலும் 2 நாட்கள் அபுதாபியிலும் இருந்தார். அங்கு தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்களை சந்தித்தார். எதிர்க்கட்சிகளின் பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையே துபாய் பயணம் முடிந்தது. துபாய் பயணத்தை முடித்து கொண்டு திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் 6,100 கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்தார். இதன் மூலம் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். துபாய் பயணம் இன்ப சுற்றுலா என்றும், தங்கள் பணத்தை முதலீடு செய்ய குடும்பத்தினருடன் முதல்வர் ஸ்டாலின் சென்றதாகவும் பாஜகவும் அதிமுகவும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தன. அதற்கெல்லாம் முதல்வரும் அமைச்சர்களும் பதிலளித்துவிட்டனர். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு விரைவில் அமெரிக்கா, தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கும் செல்ல இருக்கிறார். இது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இது குறித்து அவர் கூடுகையில் அமெரிக்கா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்த நிலையில் அவரது அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும். கடந்த 2021 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை அந்நிய நேரடி முதலீடு 41% அதிகரித்திருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் கூறுகிறது என்றார் தங்கம் தென்னரசு. துபாய்க்கு தொழில்துறை அமைச்சர் என்ற முறையில் தங்கம் தென்னரசும் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, தென்கொரியா ஆகிய நாடுகள் முதல்வர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்திருப்பது சர்வதேச அளவில் ஸ்டாலினின் கவனம் திரும்பியுள்ளது. மேலும் அமெரிக்கா, தென்கொரியாவை தாண்டி எங்கள் நாட்டுக்கு ஸ்டாலின் வர வேண்டும் என்று பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், துபாய் பயணத்தின் எதிரொலி, அடுத்ததாக அமெரிக்கா செல்கிறார் ஸ்டாலின், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.